Okay, listen everyone. ஜாகி தன் அட்வென்ச்சர்ஸ் யாருக்கு தான் முடியாது. நம்மளுமே சின்ன வயசுல விரும்பி பார்த்த ஒரு ஷோஸ்ல வந்து இது ஒண்ணு. இதுல வந்து மந்திர கற்களங்கிற கான்செப்டா இருக்கட்டும், முகமுடி கான்செப்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா நடந்திருக்கும். சோ இன்னைக்கான வீடியோல டாப் 12 சக்தி வாய்ந்த மந்திர கற்களை தான் பார்க்க போறோம். மொத்தமே 12 தான் இருக்கு. நான் 12 விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். டாப் 5 டாப் 10 போடலாம் தான் நினைச்சேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த 12 பிடிக்குங்கிற காரணத்துல நான் 12 வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். தெரிஞ்சு நான் பண்றதுல பெரிய லிஸ்ட் தான் இருக்க போது நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாமா? இப்போதைக்கு 12 பிளேஸ் பிடிச்சிருக்கிறது புலி மந்திரக்கள். இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உடம்புல இருந்து நல்லவனையும் கெட்டவனையும் தனித்தனியா பிரிக்க முடியும். உங்க பாடியோட சமநிலையை விளக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதை நம்ம ஜாக்கி சான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணி அவரோட கெட்ட முகம் ஃபுல்லா கெட்டது பண்ணிருக்கோம், நல்ல முகம் எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். இதை வச்சு நம்ம வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. வில்லன் கிட்ட கொடுத்து அவன ஏமாத்தி அவன் நல்லவன பாதிக்கிட்டவன பாதி மிரிச்சு நல்லவன நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பெருசா இதை வச்சு நமக்கு வேற எந்த யூஸுமே வந்து இருக்க போறது இல்லை. நம்ம மந்திரக்கிழமை கிட்ட டம்மிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ எனிவேஸ் 11th இடத்துல இருக்கிறது புலி வந்தாச்சு. வேற யார் இருக்கா? இலி மந்திரக்கள். இதை வச்சு நீங்க உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு வந்து உயிர் கொடுக்க முடியும். விச் மீன்ஸ் ஒரு சிலையை நீங்க வந்துட்டு உயிர்ப்பிக்க முக்க முடியும். அந்த சிலையோட மனுஷனை நீங்க அப்படியே வந்து உயிர் கொடுத்து வர வைக்க முடியும். உங்கள்கிட்ட வந்து 100 பொம்மைங்க இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து சக்தியை கொடுத்து எல்லாத்தையும் வந்து உயிர் வர வச்சு எல்லாத்தையும் ஒரு ஆரம்பியை உங்களால் திரட்ட முடியும். பட் இதை தவிர பெருசாக அதுக்கு வேற சக்திகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது எதுவுமே வந்து இருந்திருக்காது. ஸோ 10th பிளேஸ் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே பிடிச்ச காலை மந்திரக்கள். பயங்கரமான ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கும். யூ மீன் நம்ம ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வந்து டபுள் மடங்காக ஏற்றி கொடுக்கும். நம்ம பயில்வான் இதை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கும்போது நம்ம சண்டை போட தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மந்திரக்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அடி வாங்கிட்டு தான் நிற்க முடியும். நம்ம உடம்பு பெருசாக இருக்குது, நமக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அடிச்சிட முடியாது. நமக்கு வந்து ஃபைட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் நம்ம சண்டை போட முடியும். இது வந்து எந்த வகையில் உடம்ப பெருசாக போறது இல்லை, நம்ம மசில் கொடுக்க போறது இல்லை, இருக்கிற உடம்புல இருந்து அப்படியே சக்தியை மட்டும் டபுள் மடங்காக கூட்டும். 9th பிளேஸ் இருக்கிறது குரங்கு மந்திரக்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மந்திரக்கள்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம என்ன ஒரு அனிமலோட உருவத்தினாலும் மாற முடியும். பட் பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு அனிமலா மாறிட்டு தெரியாம மந்திரக்களை தொலைச்சிட்டோம்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த அனிமலா தான் இருக்கணும். திருமணம்னால அந்த ஹியூமன் ஃபார்முக்கு வரவே முடியாது. நடுல வச்ச நினைச்சிட தாஸ் நடுல வச்சங்கிற மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணி என்ன வேணா மாறிக்கலாம். பட் தொலைச்சா கடைசி வரைக்கும் அந்த மிருகம் தான். அதனால தான் தூக்கி நான் அபாயகரமாக 9th இடத்துல போட்டிருக்கேன். 8th இடத்துல இருக்கிறது ஆட்டு மந்திரக்கள். ஆட்டு மந்திரக்கள்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருந்து ஆவியை தனியா பிரிச்சு வெளியெடுக்க முடியும். அந்த ஆவியை வச்சு நீ எங்க வேணா போலாம், சவத்துக்கு சவர் வந்து பூந்து பூந்து போலாம். இதோட யூஸ்னு பார்க்கும்போது உங்க எதிரியோட இடத்துக்கு நீங்களே அவன் எதிரிக்கே தெரியாம நீங்க போயிட்டு அவர் என்ன பேசுறா என்ன பண்றாங்க அதை பார்த்துட்டு வர முடியும். அண்ட் யாராலையும் உங்களை பார்க்கவும் முடியாது, டச் பண்ணவும் முடியாது. பட் டிஸ்அட்வான்டேஜ் இங்க தான் ஆரம்பிக்குது. எப்படி யாராலையும் உங்களை டச் பண்ண முடியலையோ அதே மாதிரி நீங்களே யாரும் டச் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் நீங்க ஒரு நார்மலான கோஸ்ட். அவ்வளவுதான், கோஸ்டாவது பொருளை தூக்குவாங்க டிங்கிட்டு தூக்கி போடும். பட் இதை வச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா ஒரு காத்து மாதிரி. அவ்வளவுதான், அவனுக்கு கண்ணுக்கெல்லாம் நீங்க காத்து மாதிரி தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கும்போது உங்க உடம்பை நீங்க பத்திரமா வச்சுக்கணும், இல்லைனா நீங்க வெளியே போன நேரத்தில் உங்க உடம்புல வேற ஏதாவது ஆய்வு வந்து பூந்துடும். ஸோ ரொம்ப கவனமா இருக்க ஒரு இடமே தான். ஸோ 7th பிளேஸ் இருக்கிறது பாம்பு மந்திரக்கள். இதை நீங்க யூஸ் பண்றதன் மூலியமா நீங்க வந்து இன்விசிபிளா மாற முடியும். இது வந்து ஆட்டு மந்திரக்கள் மாதிரிலாம் கிடையாது. நீங்க இருப்பீங்க பட் ஜஸ்ட் நீங்க இன்விசிபிள் ஆயிருவீங்க. எல்லாராலையும் உங்களை தொட முடியும், செய்ய முடியும், உங்களாலேயே மற்றவங்களை தொட முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் நீங்க யாருக்கு தெரிய மாட்டீங்க. அவ்வளவுதான், திருடர்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எதிரியை வந்து அவன் கண்ணுக்கே தெரியாம போட்டு வந்து புரட்டி எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். மற்றபடி பெருசாக அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 6th இடத்துல இருக்கிறது முயல் மந்திரக்கள். சின்ன வயசுல வந்து அதிகமா ஆசைப்பட்ட மந்திரக்கள் சொல்லலாம். எம்மே நம்ம வேகமா ஓடலாம், நமக்கு வந்து சூப்பர் ஸ்பீடு கிடைக்கும். இதை வச்சு நான் சின்ன வயசுல என்ன நினைச்சேன்னா நம்ம வந்து பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு முயல் மந்திரக்கள் மட்டும் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிருக்கேன். பட் நான் கடையில் போய் கேட்டப்போ கடையில் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ எனவேஸ் நம்ம முயல் மந்திரக்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு சூப்பர் ஸ்பீடு கிடைக்கும். எவ்வளவுமே பார்க்க முடியாத வேகத்துக்கு நம்ம ஜல்லு புல்லு ஜல்லு புல்னு ஓட்டு வர முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மந்திரக்களை வந்து டைட்டாக கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வேகமாக வந்து ஓட முடியும். அண்ட் அட் தி சேம் டைம் காற்று வந்து இதோட ஒரு பெரிய எதிரினே சொல்லலாம். பயங்கரமாக காற்று அடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் வேகம் வந்து குறையதாக செய்யும். அண்ட் 5th பிளேஸ் இருக்கிறது டிராகன் மந்திரக்கள். உண்மையிலேயே ஓவ போடுற மந்திரக்கள்னு சொல்லலாம். ஓவர் போடுறது அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபயர் உள்ளலாம், கண்ணா பின்னாலும் ஃபயர் உள்ளலாம், எந்த லிமிட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபயர் உள்ளலாம். பட் இப்படி லிமிட்டே இல்லாமல் உடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் அமைஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு ஃபயரை யூஸ் பண்ண தெரியும், இந்த மந்திரக்கள் நீங்கள் யூஸ் பண்ணிருவீங்க அப்படின்னா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பிகினர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் ஃபயர் தான். நீங்கள் யாருக்காவது எய்ம் பண்ணியிருப்பீங்க பட் உங்கள் கோவமோ உங்கள் எமோஷன்ஸோ அதை மாற்றி விட்டுட்டு வேற யாருமே இல்லாத ஃபயர் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களால் வந்து நம்பவே முடியாத மந்திரக்கள் வந்து எங்கே ஃபயர் பண்ணும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் 4th பிளேஸ் இருக்கிறது சேவல் மந்திரக்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பறக்கலாம், அதே மாதிரி மற்ற பொருட்களை பறக்கவும் வைக்கலாம். யூ மீன் டெலிகைனசிஸ் தொடாமே வந்து தூக்க முடியும். அண்ட் இதோட பவர்ஸுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க சமயத்தில் நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3rd பிளேஸ் இருக்கிறது பன்றி மந்திரக்கள். டிராகனுக்கும் பன்றிக்கும் நான் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே ஃபயர் தான் விடும். நீங்கள் சொன்னீங்கன்னா டிராகன் கண்ணா பின்னான விடும், பட் பன்றி அப்படி கிடையாது. கரெக்டாக குறிப்பாத்து தான் வந்து ஃபயர் விடும். நீங்கள் திரும்பி நின்றுக்கிட்டு உங்கள் ஆப்போனோட எய்ம் பண்ணால் கூட நீங்கள் விடக்கூடிய அந்த ரேஸாக இருக்கட்டும் இல்லை பீமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அது உங்கள் எனிமியை போய் பர்ஃபெக்டாக யார் அட்டாக்
நினைக்கிறீங்களோ அவரை போய் அட்டாக் பண்ணும் வித்தவுட் எனி டிவியேஷன்ஸ். இதுக்கும் சர்டன் லிமிட்டுமே இருக்கு. பட் நீங்க யார் அட்டாக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களை கரெக்டா அட்டாக் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. சோ ரெண்டாவது ஒன்னாவது பிளேஸ்ல இருக்கிறதா ஒரு நிமிஷம் ரெண்ட பத்தியுமே சொல்றேன், இடத்தை நீங்க சொல்லுங்க. முதலாவதா நாய் மந்திரக்கள், இது உங்களுக்கு வந்துட்டு இம்மோர்டாலிட்டியை தரும். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சாகாம இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது இல்லைன்னு யாராவது குத்திட்டாங்க அப்படின்னா அந்த குத்துனதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும், அது வந்து சத்தானாதான் சரியா போகும், ரீஜெனரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தராது. என்ன பண்ணா உங்களை அப்படியே வச்சுக்கும், நீங்க சாக மாட்டீங்க அவ்வளவுதான். அண்ட் செகண்ட் பார்க்க போறது குதிரை மந்திரக்கள், இது வந்துட்டு நாய் மந்திரக்கள மாதிரி இம்மோர்டாலிட்டி எல்லாம் தராது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களை வந்து பயங்கரமா ஹீல் பண்ணி விடும் அவ்வளவுதான். நான் தெளிவா சொல்லணும்னா நாய் மந்திரக்கள் இஸ் யூஸ்டு ஃபார் இம்மோர்டாலிட்டி அண்ட் குதிரை மந்திரக்கள் இஸ் யூஸ்டு ஃபார் ஹீலிங் ஃபேக்டர், which means it gives you healing factor. சோ பவர் நான் சொல்லிட்டேன், இடத்தை நீங்க அந்த கருத்து போட்டுல போட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இது வந்துட்டு என்னோட ஃபேவரட்ஸ். சோ உங்க 12 ஃபேவரட்ஸ மறக்காம கீழே வந்து கருத்து போட்டுல போட்டு போங்க, நான் வந்து அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா நாய் மந்திரக்கள ஃபர்ஸ்ட் போடலாமா இல்ல குதிரை மந்திரக்கள ஃபர்ஸ்ட் போடலாமாங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணி அப்படி உள்ள போட்டு போங்க. சோ நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட பவர்ஸும் வந்து கவர் பண்ணதான் நம்புறேன். அப்புறம் அந்த கருத்து போட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் இருக்கும், சும்மா தான் தட்டிட்டு போங்க. நான் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை, டேக் கேர், பவுமா.